ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சினிமா அட் இஸ் பெஸ்ட். சினிமா அட் இஸ் பெஸ்ட்டில் இப்போ பார்க்க தொடங்கணும்னா த வாய்ஸ் ஆஃப் ஓப். இந்த திரைப்படம் வெளியான 2018, இது இட்டாலிய எடுத்துருப்பாங்க. டேரக்டர் யார் சொல்லி பார்த்தீங்கன்னா ஹெடோராடோ டி ஆங்கலேஸ். இதோட ரைட்டர் சார் பார்த்தீங்கன்னா ஹெடோராடோ டி ஆங்கலேஸ் அண்ட் ஒன்பெர்டோ கண்டாரிலோ. இந்த திரைப்படத்தோட இசையமைப்பாளர் என்சோ அவிட்டாபிள். இந்த திரைப்படத்தில் பீனா டுர்கோ மரியாவை பண்ணியிருக்காங்க, அப்புறம் மசிமல்லா ரோசிட் கார்லோவை பண்ணியிருக்காரு. மிக முக்கியமான கதாபாத்திரம் யார் பண்ணியிருக்காங்கன்னா பீனா டுர்கோ பண்ணியிருக்காங்க. சரி, த வாய்ஸ் ஆஃப் ஹோப் என்ன கதை சொல்லி பார்க்குறாங்க. அதாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த படம் இட்டாலியில் நடக்கிற கதை. இட்டாலியில் காஸ்டல் வோல்டோர்னா அப்படின்னு வந்து ஒரு ஊர் இருக்குங்க. அது எங்கே இருக்குதுன்னு சொல்லி பார்த்திங்கன்னா நேப்பிள்ஸ் மலைப்பகுதியை தாண்டி ஒரு இடத்துல வந்து அந்த இருக்குது. அங்கே வந்து பார்த்திங்கன்னா லாலஸ், அங்கே வந்து பார்த்திங்கன்னா சட்டத்திட்டங்கள் எதுவுமே அது பொருட்படுத்தாத ஒரு ஊருங்க. அந்த ஊரில் இருக்கிற, அதாவது இது வந்து உண்மையாகவே இருக்கிற ஒரு இடம் தான் அங்கே. அது வந்து நடந்த கதையான்றது இல்லை, அந்த மாதிரி ஒரு இடத்துலேருந்து ஒரு கதையை ஒருத்தர் பண்ணியிருக்காங்க. பட் அந்த இடத்துல என்ன நடக்குதுன்னு சொல்லி பார்த்திங்கன்னா ப்ராஸ்டியூஷன். மிக முக்கியமாக பார்த்திங்கன்னா ஆன் பெர்த், அதாவது வந்து பிறக்கும் பொழுதே அந்த குழந்தைகள் வந்து ஒன்று விற்கப்படுவார்கள், இல்லை வந்து ப்ராஸ்டியூஷனுக்கு தள்ளப்படுவாங்க, இல்லை வேறு எப்படியாவது வந்து அந்த குழந்தை அங்கே வந்து ஏதோ உரிமை கடத்திட்டு வந்து வந்தாலோ, இல்லை வந்து இமிகிரெண்ட்டாக ஆகி வர, மிக முக்கியமான இமிகிரெண்ட்டாக இல்லீகலாக வரவங்கள இவங்க அழகாக பயன்படுத்திக்கிறாங்கங்க. ஆனால் அங்கே இருக்கிறவ எல்லா டான்மை யார் பண்ணுறாங்கன்னா ஒரு பெண்கள் தான் முன்னிருந்து பண்ணுறாங்க. ஸோ இது என்ன ஆகுதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதில் மரியான்ற ஒரு பொண்ணு, அவளோட வேலை என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவள் வந்து ஒயிட்டுங்க. அவளோட வேலை என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற பெண்களுக்கு வந்து ப்ராஸ்டியூஷன் ஆகி வரவங்களுக்கு வந்து ஏதாவது வந்து உங்களுக்கு உண்டாயிட்டாங்கன்னா, அதாவது வந்து ப்ரெக்னெண்ட் ஆகிட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து கரெக்டாக எதுவுமே சேர்த்து அவங்கள வந்து ப்ரெக்னன்சி பார்த்து இது பண்ணுறது தான் அவங்களோட வேலை. அண்ட் அங்கே இருக்கிற ஒரு இன்னொரு வந்து ஒரு முக்கியமான ஒரு எனக்கு அடுத்த டான் லெவலில் இருக்கக்கூடிய ஒரு பொண்ணாகவும் வந்து அவள் இது பண்ணுறான். அவளோட அம்மாவும் அங்கே தான் வளர்ந்துருக்காங்க, அவளும் அங்கே தான் வளர்றா. இது நடையில் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா மரியாவுக்கு வந்து ஒரு விஷயம் நடக்குதுன்னா ஷி ஹஸ் பீன் காட் கன்சீவ்ட். இப்போ மரியா ப்ரெக்னென்ட் ஆன அப்புறம் இந்த வேலை செஞ்சுருந்த மரியா திடீர் மனமாற்றம் அடைகிறான். இப்போ மனமாற்றம் அடையணும், அவளையும் காப்பாற்றணும், அந்த குழந்தையும் காப்பாற்றணும், அந்த இடத்த விட்டு தப்பிக்கணும். இதெல்லாம் மரியா வேலை செய்ய முடிஞ்சதா முடியலையான்றது தான் ஒட்டுமொத்த கதையுமேங்க. ஸோ இந்த வாய்ஸ் ஆஃப் ஓப்போடைய என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ஒரு கதைகளும் ஒரு ஊரில் நடந்துகிட்டு இருக்குது, இன்னமும் அது மாதிரி இருக்குன்னு போதே எனக்கு கொஞ்சம் பகிர்ந்தாக இருந்தது. இந்த கதையோட ஆரம்பம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு ஓப்பனிங் சீன் வந்து ஒரு பொண்ணை வந்து காப்பாற்றி விடுற மாதிரி இருப்பதாக ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் அது எங்கே காப்பாற்றி விட்டாங்கன்றது தான் அந்த கதை மூமெண்ட்டில் வரும்போது நமக்கு தெரியும். ஸோ இந்த மாதிரி ஒரு வாழ்வியல் முறை இருக்குது அப்படின்னும் போது இந்த மாதிரி வந்து மனிதர்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க, விலைமாதுகள் இருக்காங்க, பிறக்கும்போதே விலைமாதுகளாக பிறக்கிறாங்க, பிறக்க நேரிடுது, இல்லைனா வந்து அவங்களோட வளரும் போதோ இல்லை வந்து அந்த இடத்துல வந்து மாட்டிக்கிட்டோலாம் அப்படி தான் இருந்தாகணும் அவங்களோட குழந்தை அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லப்பட்ட இடமே இந்த படம் ஃபஸ்ட்டு ஆட்ஸ் ஆஃப் டேரக்டருக்கு வந்து. ஏன்னா அந்த மாதிரி ஒரு கண்டென்ட்டை எடுத்து சொல்கிறதே பெரிய விஷயம்ங்க. அது வந்து ஃபஸ்ட்டு டேரக்டருக்கு வந்து ஆட்ஸ் ஆஃப் ஹெடோராடோ டி ஆங்கலேஸ் ஆட்ஸ் ஆஃப். இந்த படத்தின் மிக முக்கியமான பலம், ஃபஸ்ட்டு பலம் மிக முக்கியமான பீனா டுர்கோ அந்தவளோட நடிப்பு, இந்த பெர்ஃபார்மன்ஸ். ஸோ பீனா டுர்கோ என்ன பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஷி ஹஸ் பீன் லீவ்ட் ஆஸ் அ கேரக்டர். ஒரு ஒரு ஸ்டார்டிங்கில் இருந்த அந்த ஒரு நான் சொன்ன முன்னாடி சொல்லாமல் அந்த மாதிரி ஒரு விஷயம் வரும்போதும் சரி, அதில் ஒரு கெத்து கட்டுற மாதிரி வந்ததும் சரி, அடுத்தது அது தனக்குன்னு வரும்போது அந்தருந்து அப்படி ஆப்போசிட்டாக மாறினாலும் சரி, அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப அழகாக இருந்தது. ஒரு இடத்துல ஒரு நாய் கொல்லப்படுற காட்சி இருக்கும், கொல்லப்படுறன்னு சொல்ல முடியாது, அது இறந்து போகிற காட்சியில் அவங்க பெர்ஃபார்மன்ஸும் சரி. அதே மாதிரி ஒரு கட்டத்தில் நம்ம வாழ்க்கை என்ன அப்படிங்கிற ஒரு சின்ன இடத்துல உட்காந்து அழுவாங்க, ஒரு சீசுவரான உட்காந்து அழுவாங்க, கல் கிட்ட வந்துருக்காங்க, அந்த இடமும் சரி, அவங்க பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப பிரமாதமாகவே இருந்ததுங்க படத்தில் வந்து. டோட்டல் மூவியுமே அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப பிரமாதமாக இருந்தது. அதே மாதிரி துணை நடிகர் நடித்த அனைவருமே ரொம்ப பிரமாதமாக அந்த படத்தில் வந்து பண்ணியிருந்தாங்க. மிக முக்கியமாக மேசிலோ ரோஸ், அவர் வர கதாபாத்திரத்தோடைய அந்த டைம்லைன் ரொம்ப கம்மி தான் படத்தில், டைம் இது கம்மி தான், பட் ஸ்டில் பார்த்தீங்கன்னா அவரோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நிறைவாகவே இருந்ததுங்க. அப்புறம் இந்த படத்தில் மிக முக்கியமாக சொல்லணும்னா படத்துடைய இசை. இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு படம் பார்க்கும்போது பாடல்கள் இருக்குது இந்த படத்தில், அதாவது எல்லாமே மாண்டேஜ் சாங்ஸ் தான். ஏன் டிரான்ஸ்லேட், ஏன் படத்தில் டிரான்ஸ்லேட் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயம் கூட எனக்கு இந்த ஃபஸ்ட்டு தோணுச்சு. படம் ஸ்டார்டிங்கில் ஒரு ரெண்டு பாடல்கள் அப்படியே வரும்போது மேலே மாட்டிடும், சின்ன சின்ன பாடல் வச்சு இரண்டு நிமிடங்களோ ஒன்றரை போகக்கூடிய பாடல்கள் வைங்க. ஆனால் எனக்கு இது இந்த டிரான்ஸ்லேட் வேணுமா இருந்தது. பட் ஆனால் படம் முழுசாக போய் பார்க்க முடியுமோ தான் நமக்கு புரியுது, அவங்க அவருடைய வழியை அந்த பாடலில் கடத்திருக்காங்கன்னு சொல்லிட்டு தட் வாஸ் ரியலி சூப்பர். அது அந்த இடத்துல வந்து அது தேவை, அது வைக்கணுன்ற மாதிரி ஒரு விஷயம் பண்ணி அதை நமக்கு மனநிறைவாக கொடுத்தது வந்து ரொம்ப முக்கியம். டைரக்டரோட பங்கு வந்தது முக்கியம், அதில் பாடல்கள் ரொம்ப பிரமாதமாக இருந்தது. மியூசிக் டைரக்டரோட இசை வந்து அந்த இடத்துல அந்த பாடல்கள் ரொம்ப அற்புதமாக இருந்தது. படத்தில் இசையும் ஒரு முக்கியமாக பாட் ப்ளே பண்ணது. சினிமாடோகிராஃபியும் அவ்வளோ பிரமாதமாக அந்த படத்தில் இருந்ததுங்க. இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா இந்த படம் டெஃபினட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு விஷயமா ஒரு விதமான ஒரு ஒரு புது அனுபவத்தை உங்களுக்கு கொடுக்கும். ஒன்று, ரெண்டாவது இந்த படத்தில் மைனஸ் ஒன்று என்னென்னா இந்த படம் சொல் அந்த கதை சொல் வித் இருக்குது பார்த்திங்களா, அந்த வே ஆஃப் ஸ்டோரி டெல்லிங்கில் வந்து சில இடங்களில் கொஞ்சம் வந்து ஒரு 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 இது ஏற்படுது. என்னென்னா வந்து இது இந்த அளவுக்கு நமக்கு வந்து காமிச்சிட்டே இருக்கணுமான்ற மாதிரி ஒரு ஒரு இது ஏற்படும். உங்களுக்கு வந்து ஒரு இது மாதிரி வந்துட்டு போகும், இங்கிலீஷ் மாதிரி வந்துட்டு போகும், பட் ஸ்டில் இல்லை அது வேணும்,
அது காமிக்கணும், அது வந்து அது அது வந்து இந்த கேரக்டர்ஸை நம்ம வந்து கொண்டு வரது இதெல்லாம் தேவைன்ற மாதிரி இருந்தால் நம்ம அந்த இடத்துல பார்க்கணும். ஒரு ஒரு மைனஸாக பார்த்துட்டா அது தப்பா, மைனஸாக நான் பார்க்க விரும்பல. இட்ஸ் நீடட்ன்றது தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா டோக்கியோ இன்டர்நேஷனல் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் வந்து ஆடியன்ஸ் அவார்ட் வின்னர் ஆஸ் வெல் அஸ் பெஸ்ட் ஆக்டர்ஸும் வின்னருங்க. இந்த திரைப்படம் ஓவராலாக 7 wins and 10 நாமினேஷன் இருக்குங்க. ஆனால் இந்த படம் பெரிய லெவலில் எந்த இடத்துலையுமே பேசப்படலைன்ற வருத்தமும் இந்த படம் பார்த்த முடியும் உங்களுக்கு கண்டிப்பாக ஏற்படுவாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் த வாய்ஸ் ஆஃப் ஹோப் ஒரு நல்ல படம் டெஃபினட்டாக. இந்த வாய்ஸ் ஆஃப் ஹோப் படம் பார்த்த அப்புறம் உங்களுக்கு நல்ல படத்தை பார்த்துட்டு உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் சந்தேகம் இல்லைங்க. மறுபடியும் தரமான உலக சினிமாவோடையோ இல்லை ரீஜனல் சினிமாவோடையோ இல்லை ஷார்ட் ஃபிலிமோடையோ சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.